ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் ஆளுநர் ஆர் என் ரவி பேசிக் கொண்டிருந்தபொழுது விவசாயி ஒருவர் குறுக்கிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது சென்னையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி எண்ணி துணிக நிகழ்ச்சி மூலம் விவசாயிகளுடன் கலந்துரையாடினார் அப்பொழுது அவர் தான் கல்லூரி படிக்கும் வரை விவசாயம்தான் செய்ததாகவும் விவசாயம் தன்னுடைய டிஎன்ஏவிலேயே உள்ளது எனவும் தெரிவித்தார் மேலும் விவசாயம்தான் நிலையான வாழ்க்கை முறை என்றும் மற்ற துறைகளை விட சிறந்த துறை விவசாயம்தான் எனவும் குறிப்பிட்டார் ஆளுநர் பேசிக் கொண்டிருந்த போதே குறுக்கிட்ட விவசாயி ஒருவர் விவசாயம் வாழ வேண்டும் என்றால் நூறு நாள் வேலை திட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்றார் மேலும் பூச்சிக்கொல்லி உரங்களில் அதிக கெமிக்கல் கலப்பதை தடை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ஆளுநர் பேசும்போது விவசாயி ஒருவர் குறுக்கிட்டு பேசியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஆனாலும் ஆளுநர் ஆர் என் ரவி அதை பொறுமையாக கேட்டார் அதன் அந்த விவசாயிக்கு பதிலளித்த ஆளுநர் ரவி தானும் ஒரு விவசாயி என்பதால் விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்பேன் என்று உறுதியளித்தார் மேலும் விவசாயத்தில் அதிக அளவில் இயற்கை உரங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் ஆளுநர் ரவி வலியுறுத்தினார்